When a 6,000 angstrom light falls on the cathode of a photocell and produces photo emission, 6,000 angstrom wavelength உள்ள ஒரு லைட் வந்து ஒரு போட்டோசெல்லோட கேத்தோடில் படும்பொழுது ஃபோட்டோ எமிஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் 0.8 வோல்ட் இஸ் ரெக்யர் டு ஸ்டாப் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான். எமிஷன் எலக்ட்ரான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு 0.8 வோல்ட் இஸ் ரெக்கார்ட் அப்படிங்கும்போது தட் இஸ் இவன் வந்து என்னென்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. பி நாட் இட் இஸ் 0.8 வோல்ட். தென் டிட்டர்மைன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட்டு, எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் ஃபோட்டான். நியூ தெரிஞ்சினாலும் நமக்கு எனர்ஜி கிடச்சிடும். ஈக்குவல் டு ஹெச் நியூ, அது ஒரு ஃபங்க்ஷன். ஃபைஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட்டு. அப்போ அதுக்கு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியே ஃபோர்த் ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. அது நெட் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் ஆஃப்டர் இட் லீவ்ஸ் தி சர்ஃபேஸ். அது நெட் எனர்ஜி என்னவாக இருக்கும், எலக்ட்ரான் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளில வந்த பிறகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடன்ட் லைட்டுங்க போது உங்களுக்கு லாம்டா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சி ஈக்குவல் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட், சி இஸ் ஈக்குவல் டு நியூ லாம்டா. இங்கே இந்த சி ஸ்மால் சி, இது தட் இஸ் அல்டோமேட்டிக் வேவ், ஸ்பீட் ஆஃப் அல்டோமேட்டிக் வேவ். அப்போ உங்களுக்கு நியூ ஈக்குவல் டு என்ன வந்துடும், சிபி லாம்டா வந்துடும். சிங்கிள் 3×10⁸ மீட்டர் பர் செகண்டு, லாம்டாங்கிறது வந்து 6×10⁻⁷ மீட்டர் கொடுத்துருக்கு. அதாவது கொடுத்துருக்க வந்து என்னது 6,000 ஆஸ்ட்ராங்க. அப்போ 6,000 × அது உங்களுக்கு 1 ஆஸ்ட்ராங்கிறது வந்து 10⁻⁰ மீட்டரா. அப்போ இங்கே 6×10⁻³ எழுதலாமா, 6,000 இங்கே 10⁻⁰ இருக்குமா. அப்போ பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும், பேஸ் ஈக்குவலாக இருக்கல. அப்போது 6×10⁻⁷ மீட்டர் வரும். அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மீட்டர் மீட்டர் அடிபட்டு போயிடும். அப்போ 1/s, அதாவது 1/s ஹெர்ட்ஸ். இங்கே வந்து என்னென்னா 10⁸ இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன பண்ணலாம், 10⁸ ஒரு 10 எடுத்துட்டோம்னா 10⁷ வரும். அப்போ 13 வந்துடும், கீழே 6. இங்கே 1×10⁻⁷ எப்படி எழுதலாம், 10⁷ எழுதலாம். நீமெட் கொடுக்கும்போது பாசிட்டிவ் வந்துடும் அந்த பவர். ஸோ வேஸ்ட் ரெண்டு இருக்கல பவரை வைக்கணும் ஆட். ஸோ இது என்ன அடிச்சு எனக்கு 5 வருமா. இப்போ 5×10⁷ ஏன்னா பேஸ் ரெண்டுமே 10 ஈக்குவல். அப்போ பவர் வைக்கணும் ஆட். இப்போ 5×10⁴ ஹெர்ட்ஸ். இதான் வந்து உங்களுக்கு என்னது ஃப்ரீக்குவன்சி. ஸோ உங்களுக்கு என்னென்னா இப்போ எனர்ஜி ஆதி ஃபோட்டான் கண்டுபிடிக்கணும். ஸோ இபி தட் இஸ் ஃபோட்டானோட எனர்ஜி தான் இபி கொடுத்துருக்கோம். ஹெச் நியூ ஹெச்சுக்கு 6.626, அது இங்கே நம்ம 6.621 எடுத்துருக்கோம். இது 10⁻³. இங்கே என்னென்னா உங்களுக்கு இது ஜூல் செகண்டில் இருக்கும், இது ஹெர்ட்ஸுங்கும் போது 1/s இருக்கும். அப்போ இந்த செகண்டும் செகண்டும் கிடச்சாலும் ஜூலில் வந்துடும். இப்போ 6.62×5, இது எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா 6.60×5 இந்த 5 எப்படி எழுதலாம், 10/2 எழுதலாம். இன்ட்டு இங்கே 10⁻³ இங்கே 14 இருக்குது. அப்போ 10⁻³ + 14, ரெண்டு பேஸ் ரெடி ஈக்குவலாக இருக்குது. 10×10 இப்போ பவர் ஆட் பண்ணுறோம். அப்போ 6.6×10/2 உங்களுக்கு என்னது 6.6×10 அளவு 66/2. 6.6×10 வந்து 6.62 வந்து ஒரு 66.2 வந்துடும். இங்கே 0.2 வேறு இருக்குல்ல, அப்போ 66.2 வந்துடும். இந்த மட்டில் டெனாமெட்டில் போனது /2 இன்ட்டு இங்கே 10⁻²⁰ வந்துடும். இப்போ இது 66.2 டிவைட் பை 12 பண்ணோன்னா 33.1 வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம், 10⁻²⁰ இருக்கா. இப்போ இது 3.31 எழுதிட்டோன்னா 10⁻⁹, அது மல்டிபிளை டிவைடட் பை 10. ஏங்க 10⁻⁹ கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஒன் எலக்ட்ரான் வோல்ட் 10⁻⁹ ஜூல் இருக்கீங்களா, அந்த 10⁻⁹ கேன்சல் பண்ணிடலாம். இருக்கு பாருங்க, இங்கே 3.31×10⁻⁹ கொண்டுட்டோமா. இப்போ ஜூலுங்கிறது என்னது, அது எலக்ட்ரான் ஓட்ட மாத்திரங்கும் போது 1 எலக்ட்ரான் ஓட்டுங்கிறது எவ்வளவு ஜூல், 1.6×10⁻⁹ ஜூல். ஓகே, 1 எலக்ட்ரான். அப்போ 1 ஜூலுங்கிறது எவ்வளவு, ரெண்டு பக்கமும் 1.6×10⁻⁹ டேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 1/6×10⁻⁹ எலக்ட்ரான் ஓட்ஸ், அது அந்த இருக்கு. ஸோ திஸ் மிச் எலக்ட்ரான் ஓட்ஸ்.
இப்போ 3.31 இன் 10^-19 1.6 இன் 10^-18 டிவைட் பண்ணிட்டோம்னா அந்த ஜூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஓட்டில் இருக்கும். இப்போ டிவைட் பண்ணி எவ்வளோ கிடைக்குது? 2.068 எலக்ட்ரான் ஓட் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 2.07 எலக்ட்ரான் ஓட். இது எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான். அண்ட் வாட் வில் பி ஒர்க் ஃபங்க்ஷன் போது, ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபை நாட் ஈக்குவல் டு என்னது? E-K. கைனெடிக் எனர்ஜி, இது எனர்ஜி. அப்போது 2.07 வந்துச்சா உங்களுக்கு எலக்ட்ரான் ஓட்டில்? கைனெடிக் எனர்ஜி என்னது உங்களுக்கு? 0.8. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு ரெண்டையும் சப்ராக் பண்ணிங்கன்னா 1.27 எலக்ட்ரான் ஓட் கிடைக்கும். சரி, இப்போது உங்களுக்கு அடுத்தது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி நியூ நாட் கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபைவ் நாட் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஸ் ஃபைவ் நாட் ஈக்குவல் ஹெச் நியூ நாட். அப்போ நியூ நாட் ஈக்குவல் டு ஃபைவ் நாட் பை ஹெச். ஃபைவ் நாட் வேல்யூ வந்து என்னது? 1.27. இது எலக்ட்ரான் ஓட்டை இருக்கிற ஜூலில் மாற்றிக்கிறோம், ஏன்னா வந்து இது ஜூல் ஸ்டேண்டில் இருக்கும் இந்த பிளாஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாம் ஜூலில் மாற்றுவோம். 1.27 இன்ட்டு 1 எலக்ட்ரான் ஓட்டு எவ்வளவு? 1.6 இன்ட்டு 10^-19 ஜூல்ஸ் டிவைட் பை பிளாங் காஸ்ட் 6.62 இன்ட்டு 10^-34 ஜூல் செகண்டில் இருக்கும். இது ஜூல் ஜூல் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 வந்துடும். 1/2 தான் ஹெர்ட்ஸ். இங்கே 10^-18 இருக்குது, இங்கே 10^-34 இருக்குது. 10^-34 வந்து நியூமேட் கொண்டு வரும், 10^+34 ஆகும். அப்போ பிள்ளை 10^15 வரும். ஓகேவா? இங்கே இதை டீட் பண்ணிங்கன்னா 0.3307 இன்ட்டு 10^15. இங்கே 10^15 இருக்குது. இது இந்த 1.27 இன்ட்டு 1.6 மல்டிப்ளை பண்ணி 6.6 டைம் பண்ணிங்கன்னா இது வரும். சரி, இதே ஒரு 10 மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3.07 இன்ட்டு 10^14 ஹெர்ட்ஸ் ஏற்ற செல்ஃபி கன்சி. அடுத்து எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டோ எலக்ட்ரான் போது ஏ ஈக்குவல் டு HN-5 0. தட் இஸ் நியூ HN ஈக்குவல் டு இ. இப்போ E-5 0 பிங்கிறது 2.07, -5 0ங்கிறது 1.27. ரெண்டுமே எலக்ட்ரான் ஓட்டில் இருக்குது, அதான் 0.8 எலக்ட்ரான் ஓட்டு. இந்த 0.8 எலக்ட்ரான் ஓட இங்கே சப்ஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? நம்ம இதை கண்டுபிடிச்சா தான் இங்கே கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சீங்க. ஓகேவா? இல்லைனா இங்கேயே என்ன பண்ணிக்கலாம், HN-5 0 போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.